நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டுள்ள நரேந்திர மோடி இன்று தமது அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் அலுவலகம் சென்றபோது அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கரகோஷம் எழுப்பி பிரதமரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் விவசாயிகளின் நலநிதிக்கான 17வது தவணை நிதியை விடுவிக்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மூலம் 9,30,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள். தமது புதிய அரசின் முதல் கையெழுத்து விவசாயிகளின் நலனில் அரசு கொண்டுள்ள அக்கறையை காட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக தமது அரசு முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை நேற்று பதவியேற்றுக் கொண்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சரவை இன்று மாலை முதல் குறையாக கூட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டுக்காக இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அண்டை நாட்டு தலைவர்களிடையே பேசிய அவர் அந்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் மக்களுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சர்வதேச அரங்கில் இந்தியா தென்பகுதி நாடுகளுக்கான குரலை ஓங்கி ஒலிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு தொழில் அமைப்புகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த தொழில் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பான ஃபிக்கியின் தலைவர் அனிஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மத்தியில் அமைந்திருக்கும் புதிய அரசு பொருளாதாரத்தை மேலும் வலுவுள்ளதாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற அடிப்படையில் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் முற்போக்கான கொள்கைகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அசோசாம் தலைவர் சஞ்சய் நயார் உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழில், வர்த்தகம், நிதி சந்தைகள் ஆகியவற்றின் சூழலை மாற்றியமைத்து புதிய பாதையை இந்தியா வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க தமக்கு அமைச்சராக வாய்ப்பளித்துள்ள பிரதமருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க அவர் அயராது பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ள பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைந்ததை அடுத்து இடைத்தேர்தலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு 21ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்கள் 24ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடன் 7 மாநிலங்களைச் சேர்ந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இதே தேதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் கடந்த 6ஆம் தேதி திறக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடும் வெயில் நிலவியதை அடுத்து பள்ளிகள் திறப்பதை இன்றைய தினத்திற்கு அரசு ஒத்திவைத்தது. அதன்படி அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. நீண்ட நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் மாணவ மாணவியர் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். இதனிடையே பள்ளிகள் திறப்பதை ஒட்டி மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திரும்பும் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த கல்வியாண்டு இனிதே அமைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் வகுப்பறைக்கு அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்களின் மனநிலை, உடல்நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஊக்கம் ஊட்டி மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. மேலும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள 4 பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது.